வெற்றி வணக்கம், வீர வணக்கம். ஸோ யூபிஎஸ்சி நடக்கிற மாதிரி எப்பொழுதுமே குறிப்பிட்ட காலங்களில் ஒரு கால்ஃபார் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா எக்ஸாமும் நடந்து குரூப் ஒன் மாதிரியான எக்ஸாம்ஸ் கூட 1 இயருக்குள்ளே அந்த ப்ராசஸ் முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ குரூப் 2 மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கே எழுதிட்டு நம்ம ஃபைனல் ரிசல்ட் தெரியறதுக்கு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுறதுலாம் நம்மளோட வயசே நமக்கு வந்து மாணவர்களுக்கு கூடியதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டியே கிராஸ் பண்ணுறதுன்னு சில டைம் 3 இயர்ஸ்லாம் கூட ஆகிடும் போல் இருக்குது. இப்போ கவனிச்சிங்கன்னா 2019 குரூப் 4 நடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ 22 தான் நடந்திருக்கு. ஸோ 19, 20, 21, 22 இப்போ 23 வந்துருச்சு. ஒரு 5 வருஷத்தில் 5 குரூப் 4 நடந்திருக்கணும், ஆனால் 2 தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கும் ரிசல்ட்டு நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது தெரியல. ஸோ வெயிட்டிங் பீரியடு கூட கூட வயசாகுதுங்கிறத புரிஞ்சு மீண்டும் டிஎன்பிஎஸ்சி பழைய முறையிலே தேர்வுகள் அறிவித்து அதில் உடனே ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே ரிசல்ட்டு வெளியிட்டு மாணவர்களோட வாழ்க்கையில் வெளிச்சத்தை பாய்ச்சினால் ரொம்ப நல்லாயிருக்கும்.